வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மக்களே. இது அது இல்ல, இது ஒரு அழகான கேம் ஷோ. இந்த கேம் ஷோல படத்தோட கதையை நான் சொல்ல போறேன். அந்த கதையை வச்சு நீங்க அதை என்ன படம்னு கண்டுபிடிக்க போறீங்க. அந்த கதையை வேற ஒரு கண்ணோட்டத்துல சொல்லலாம், ஹீரோட கண்ணோட்டத்திலயோ இல்ல ஹீரோயின் கண்ணோட்டத்திலயோ யாரோட கண்ணோட்டத்துல வேணாலும் சொல்லலாம். இந்த கேம் ஷோக்கு முக்கியமா மூணு ரூல் இருக்குங்க. ரூல் நம்பர் ஒன், இது ஒரு தமிழ் படமா இருக்கணும். ரூல் நம்பர் டூ, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படமா ஹிட் படமா இருக்கணும். ரூல் நம்பர் த்ரீ, இந்த படத்தோட கதையை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு மூணு க்ளூ கொடுக்கலாம். ரெண்டு க்ளூ அந்த படத்தோட கதை சார்ந்ததாகவும், மூணாவது க்ளூ அந்த படத்தோட பாடல் வரிகள் சார்ந்ததாகவும் இருக்கும். இந்த படத்துல வந்து எப்படி சொல்றது, இந்த படத்தை ஒரு பயங்கரமான காம்ப்ளிகேட்டடான ஒரு படம், காம்ப்ளிகேட்டடான படம் டே. நம்ம சாதா படத்தை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாச்சேடா. நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன், ஓகேவா? இந்த படத்துல வந்து நீதானே ட்ரை பண்றேன்னு தசாவதாரம் எனக்கு திருப்பி திருப்பி வந்துட்டு போகுது. சொல்லு சொல்லு, அதோட தெளிவா சொல்றேன். குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை பணைய வைக்கிற ஒரு அப்பா, நைஸ், ஓகேவா? தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் குடும்பத்தையே பணைய வைக்கிற ஹீரோ, ஐ மீன் ஒரு ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா, ஓகேவா? தன்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் கோனா போற பையன், தான் தொழிலை காப்பாத்திக்கிறதுக்காக யார வேணா கொலை பண்ணணும்னு நினைக்கிற கொடூரமான வில்லன். தனக்கு நடந்த ஒரு துரோகத்துக்காக தான் கூட இருக்கிறவங்களோட சேர்த்து எதிரி கூட்டத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா எல்லாரையும் அழிக்கிற ஹீரோ. தனக்கு நடந்த ஒரு அநீதிக்காக தனக்கு பிரச்சனை கொடுத்தவனோட சேர்த்து தனக்கு ஹெல்ப் பண்ணவனையும் கொலை பண்ற ஹீரோயின். இவங்க எல்லாருக்குள்ள நடந்த குழப்பங்கள் கன்ஃபியூஷன்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. ஏங்க என்னங்க இது, ஒண்ணுமே புரியலையேங்க. நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும், தான் குடும்பத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீம், குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான் உயிரை பணைய வைக்கிற பணைய வைக்கிற அப்பா, தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக யார குடும்பத்தை பணைய வைக்கிற ஒரு ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் என்னங்க என்னங்க கதை, இது எப்படி எழுதிருக்காரு பாருங்க. அதுதாங்க ஃபர்ஸ்ட் குளோ என்னப்பா, ஃபர்ஸ்ட் குளோ வந்து ஃபர்ஸ்ட் குளோ என்ன வச்சிருந்தேன், எல்லா ஆம்பளையும் சப்பதான். அதாவது நான் யோசிச்சு யோசிச்சு ரெடி பண்ண கதையை சப்பையாக்கிறதே போச்சு. தெரிஞ்சு பயங்கரமா ஹிட் ஆன ஒரு கல்ட் கிளாசிக் படம் தான் ஆரண்ய காண்டம். நேஷனல் அவார்டு வாங்கின படம். தியாகராஜன் குமார் ராஜா அப்படின்ற ஒரு எக்ஸலன்ட் டைரக்டர், எக்ஸ்ட்ராடினரி டைரக்டர் தமிழ் சினிமாக்கு அறிமுகப்படுத்தின ஒரு படம். அதுல குரு சோமசுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டர், சம்பத், இன்னும் நிறைய பேர், ஜாக்கி ஷெராஃப். இந்த படத்துல ஹீரோன்னு ஒருத்தர் இருக்கவே மாட்டாரு, கதைதான் ஹீரோ. கதைதான் ஹீரோ. அதுல ஒரு பாட்டு வரும், அந்த ஒரு கிளாசிக் படங்களோட பாட்டு எல்லாம் வைக்கிறாரு இப்ப லோகேஷ் கனகராஜ், நம்ம பேசிக்கிறோம்ல. ஆக்சுவலா அதை வந்துட்டு முதல்ல ஆரம்பிச்சது அவர் தான். உன்னை நினைத்தது கண் சொல்லிட்டு முரட்டு பாட்டா இருக்கும் எனக்கு, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு வேற. அதே மாதிரி இந்த படத்துல வர கான்ஃப்ளிக்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஒரு இடத்துல வந்து வில்லன் போய் மாட்டிக்கிற மாதிரி இருப்பாரு சம்பத்து, அப்போ வில்லன் டீம் சம்பத்தை துரத்துவாங்க, ஓடிட்டு இருப்பாரு. ஆப்போசிட்ல சம்பத்தோட டீமே அங்க இருப்பாங்க சம்பத்தை அழிக்கிறதுக்காக. வில்லனோட சம்பத் ஓடி வரத பார்த்துட்டு அவன் அந்த டீம் கூட சேர்ந்துட்டா போல இருக்கு, நம்மளே அழிக்க வரா நினைச்சுப்பாங்க. அந்த கான்ஃப்ளிக்ட் ஆகட்டும். கடைசியில வந்து இவங்க ஹீரோயின் வந்து ரெண்டு பேரும் கொலை பண்ணிட்டு கண்ணோட நிக்கும் போது அங்க வந்து சம்பத் மிஸ் தப்பாதான் புரிஞ்சுப்பாரு. வில்லனை வந்து இவங்க சுட்டுட்டாங்க, வில்லன் வந்து சப்பைய சொல்லிட்டாரு, அதனால இவங்க வந்து வில்லனையும் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் காசோடையும் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. இதுல சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன இந்த படத்துல, யூ நோ வாட் தி பெஸ்ட் திங் பீயிங் எ வுமன் இஸ், இட்ஸ் எ மேன்ஸ் வேர்ல்ட் அப்படினுவாங்க. அது வேற லெவல் ஸ்டேட்மெண்ட். ஹீரோ வந்துட்டு தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு ஜாலியா பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன். உங்களுக்கு வர ஹீரோஸ் எல்லாம் பாருங்க, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு நிம்மதியா வாழ்றாங்க. இல்லைனா ஆல்ரெடி எங்கேஜ் ஆன ஹீரோ. நான் எப்படி சொன்னாலும் நீ அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கலாம். அவர் பொறுக்கி அப்படின்னு சொன்னா என்னன்னா அவங்க வர ஹீரோ எல்லாம் பொறுக்கியாவே இருக்காங்க அப்படின்னு. ஒரு மிடில் கிளாஸ் மேன் என்னன்னா உங்க கிளாஸ்ல வர எல்லாமே மிடில் கிளாஸ் மேனா இருக்காங்க. இல்ல இருக்காங்க சொன்னா என்னன்னா பீஸ்ஃபுல்லா இருக்காங்க. அப்ப என்னடா சொல்றது, ஆல்ரெடி எங்கேஜ் ஆன ஒரு ஹீரோ இதெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. அவருக்கு வாழ்றதுக்குன்னு ஒரு வியாபாரம், ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு போட்டி. அழகா இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த போட்டியில எப்படியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஹீரோட லட்சியமா இருக்கு. வாழ்றதுக்குன்னு ஒரு வியாபாரம், வியாபாரியான ஒரு வியாபாரம், வியாபாரம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு போட்டி. இந்த வியாபாரத்துல அடிக்கடி இந்த போட்டியோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் வந்து இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்கும். பட் அதையும் மீறி ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோயினை பாப்பாரு, பார்த்ததும் காதல், அங்கதான் மிஸ் பண்றேன், அழகா போயிட்டு இருந்ததா வாழ்க்கை, அப்படியே போயிருந்திருக்கலாமா. ஆனா இதுல ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் நல்லவங்க, ஓகேவா? இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு ஹீரோயின் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, டீ எல்லாம் போட்டு கொடுத்து. அப்படி எல்லாம் கிடையாது, வேற மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு முக்கோண காதல் கதைன்னு சொல்லலாம். ஹீரோ லவ் பண்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயின லவ் பண்ணுவாங்க. ஓகே, ஓகேவா? ஆனா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தான்
லவ் பண்ணுவாரு. ஸோ இந்த கதை இப்படி போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையான்னு போயிட்டு இருக்கும்போது இதுக்கு சம்மந்தமே இல்லாம ஹீரோட அப்பா இருக்கா இல்லையா, ஹீரோட அப்பா சாகிறதுக்கு ரொம்ப பெரிய முக்கியமான காரணமா ஹீரோ அமைஞ்சிருவாரு. ஹீரோ அப்பா சாகிறதுக்கு ஹீரோவே காரணமா, ஹீரோவே முக்கியமான காரணமா அமைஞ்சிருவாரு. இது என்ன படம், நல்ல கதையா இருக்கு, என்ன படம், நோ ஐடியா, நோ க்ளூ, நோ க்ளூ, க்ளூ, நோ க்ளூன்றதால நீங்க என்கிட்ட க்ளூ கேக்குறீங்க. ஆனா என்ன பண்றது, க்ளூ கொடுக்கலாம், ஆனா நீ கண்டுபிடிக்காத மாதிரி க்ளூ கொடுக்கணும். கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்தா நான் கண்டுபிடிக்க மாட்டேன். இந்த படத்தோட ஹீரோ இருக்கா இல்லையா, அவர் சிஎம் கொலை பண்ணிடுவார், ஒரு ஸ்டேட்டோட சிஎம் கொலை பண்ணிடுவார். ஒரு ஸ்டேட்டோட சிஎம் பக்கத்து ஸ்டேட்டா கூட இருக்கலாம், ஒரு ஸ்டேட்டோட சிஎம் கொலை பண்ணிடுவார். ஹீரோ சிஎம் கொலை பண்ற மாதிரியான படங்கள்லாம் ரொம்ப கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி. அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். நீ சொல்லவே முடியாது என்னென்ன ஜென்ரிக்கா க்ளூ கொடுத்துட்டீங்களே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கதை, அந்த மாதிரி ஒரு படம், ஜென்டில்மேன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுலதான் ஏன் இந்த ஆக்ஷன்லாம் பண்றேன் அப்படின்னா, நான் பாட போற பாட்டு அப்படி, எனக்கு எப்போ அந்த பாட்டை போனாலும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பாட்டு இல்லையே, இது என்ன வேற மாதிரி ஏதோ நீ எதுவும் பயப்படாத, தெரியல. உன் ரத்தம் என் ரத்தம் வேற இல்லையே, உதிரத்தில் உதித்தாயே அன்பின் சொல்லே தலைவா, தலைவாவா சத்யராஜ் சாகிறதுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சிரும். அந்த ஸ்டேட்டோட சிஎம் விஜய் அவர்கள் கொண்டிருப்பாங்க. ஓகே, இதோட ஃபுல் எபிசோடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திங்கள் முதல் சனி வரை டெய்லி காலையில் 11 மணிக்கு இது அது இல்லை ஷோவை நம்ம சித்திரம் டிவி அண்ட் BSvalue ஆப்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது அது இல்லை திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணிக்கு உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் BSvalueOTT ஆப்பில்.